எட்டு மணிக்கு எல்லாம் படுத்து தூங்கிடுவாங்க. ம், கண்டிப்பா. இப்ப 12 ஆனாலும் தூங்குறது இல்ல. தூக்கம் கம்மி பண்ணிட்டாங்க. காலையில 5 மணிக்கு எந்திரிச்சிட்டு 7 மணி 8 மணிக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப வந்தாலும் ஸ்பெஷல் கிளாஸஸ் டியூஷன் அப்படின்னு போய் குழந்தைங்க போற வந்துச்சுன்னா அடுக்கிறது மொபைல பிடிச்சிக்கிறதுக்கு. மொபைல் யாருமே கொஞ்சம் ஒரு 1 அடி டிஸ்டன்ஸ்ல யாரும் வச்சு பாக்குறது இல்லை. எல்லாம் பக்கத்துல வச்சுட்டு, அதாவது கண்ணுக்கு ஒரு 1.5 அடி டிஃபரெண்ட்ல வச்சுட்டு மொபைல் பார்க்கும்போது அந்த சென்சார் வந்து புள்ள கண்ணை போய் பாத்துக்கிறது, நரம்பு சம்பந்தப்பட்டமான கோளாறுகளை கொடுத்து விடுகிறது. இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்க நண்பர்களே, இயற்கை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணிக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சகோதரனின் நன்றியும் வாழ்த்துதலும். இன்னைக்கு கொல்லிமலையில் கலங்கரை விளக்குன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு ஸ்டேஜ் ஒன்று கட்டியிருக்காங்க, அது கீழே தான் உட்காந்துருக்கோம். எங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்து ஆகாக்கங்கை நீர்வீழ்ச்சி ஓட்டு இருக்கு, ரொம்ப அருமையான இடம், ரொம்ப நல்ல கிளைமேட். இப்போது என்னுடைய குருநாதர்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கலாம், ஒரு சில மருத்துவத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இந்த கேள்வி கேட்கலான் தான் ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி சிறுவர்கள் முதல் பெரியவங்க வரை எல்லாருக்குமே கண் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாக இருக்குங்க. இதுக்கு எல்லாருமே அவங்கவுங்க ஸ்டைலில் நிறைய வைத்திய முறைகளை சொல்கிறாங்க. ஒரு சிலர் அந்த வைத்திய முறைகளை கையாண்டுறாங்க, செஞ்சுட்டு வராங்க, நல்லது. ஆனால் என்னுடைய குருநாதர்கிட்ட கேட்போம், அந்த கண் பிரச்சனைக்கு என்ன தீர்வு, ஏன் கண் பிரச்சனை வருது, அது சரி பண்ணுறதுக்கு என்ன மூலிகையை பயன்படுத்தலாம், எப்படி செய்யலாம் அப்படின்றத அவர்கிட்ட கேட்போம். குருஜி, இந்த கண் சம்பந்தமான பிரச்சனைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிறுவர்கள் முதல் பெரியவங்க வர இளைய தலைமுறையினர் எல்லாருமே வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன் இந்த கண் பிரச்சனை முன்ன காலத்தில் விட இப்போ அதிகமாக இருக்கு, அது வந்த வரத்துக்கான காரணம் என்ன, வராமறதுக்கு என்ன செய்யலாம், வந்த பின்னாடி என்ன ட்ரீட்மெண்ட் செஞ்சால் குணமாகும்? அந்த காலத்தில் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மொபைல் கிடையாது, டிவி அந்தளவுக்கு கிடையாது, கேபிள் அந்தளவுக்கு கிடையாது. இப்போ எல்லாரும் வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு எல்லாம் படுத்து தூங்கிடுவாங்க. கண்டிப்பாக இப்போ 12 ஆனாலும் தூங்குறது இல்லை, தூக்கம் கம்மி பண்ணிட்டாங்க. காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சிட்டு 7 மணி 8 மணிக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ வந்தாலும் ஸ்பெஷல் கிளாஸஸ் டியூஷன் அப்படின்ட்டு போய் குழந்தைங்க போகிற வந்துச்சுன்னா அடுக்கிறது மொபைலை பிடிச்சிக்கிறதுக்கும். மொபைல் யாருமே கொஞ்சம் ஒரு 1 அடி டிஸ்டன்ஸில் யாரும் வச்சு பார்க்கறது இல்லை. எல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு, அதாவது கண்ணுக்கு ஒரு 1.5 அடி டிஃப்ரெண்ட்டில் வச்சுட்டு மொபைல் பார்க்கும்போது அந்த சென்சார் வந்து ஃபுல்லாக கண்ணை போய் பார்த்துக்கிறது, நரம்பு சம்பந்தப்பட்டமான கோளாறுகளை கொடுத்து விடுகிறது. ஓகே, இது எந்த வயசுலேருந்து வருதுன்னு பார்த்துட்டு அவங்க எந்த நரம்பு பாதிச்சிருக்குன்னு பார்த்து, இது வந்து வர்மம் அப்படி சொல்லலாம், உள்நாடி வர்மம் சொல்லலாம். இது உள்நாடி வர்மம், உள்நாடி வர்மம் நரம்பு, அதாவது மனிதனுக்கு வரக்கூடிய நரம்பு வகைகள், இருக்கக்கூடிய நரம்பு வகைகள் பார்த்தீங்கன்னா 72 நாடி நரம்புகள். இந்த 72 நாடி நரம்புகள் மேலுக்கிற நாடி நரம்பு தான் நாடி நம்மளுக்கு தெரியுமே ஒழிய உள்ளுக்கிற நாடி நம்மளுக்கு தெரியாது. அப்போ உள்ளுக்கு நரம்பு எந்த நரம்பு பாதிக்கப்பட்டிருக்குன்னு கரெக்டாக டச் பண்ணி, பாயிண்ட் டச் பண்ணி விட்டு நம்ம சொல்கிற வைத்தியத்தை சொன்னோம்னா, இப்போ தாய் தகப்பனும் இந்த குழந்தை சரியாக பார்த்தார்களால் அந்த கண் பிரச்சனை சாகும் வரை வராது. சாகும் வரையே வராதுன்றீங்க? வராது. அதே போல் ஒரு ஸ்டேஜ், ஒரு 15 வயசு 20 வயசு 25 வயசு இவங்களுக்கு வரப்போ கரிசலாங்கண்ணி, கரிசலாங்கண்ணிக்கு அதாவது வெள்ளை கரிசலா, இந்த கரிசலாங்கண்ணி இல்லை, வெள்ளை கரிசலாங்கண்ணி, இந்த கரிசலாங்கண்ணி 20% வேலை செய்யும். மஞ்சள் கரிசலாங்கண்ணி 20% வேலை செய்யும். சரிங்க, வெள்ளை கரிசலாங்கண்ணி 100% கண் பிரச்சனைக்கு தீர்வு காணும். ஓகே, வெள்ளை கரிசலாங்கண்ணி இந்த ஏரியாவில் எங்கேயுமே இல்லைங்க, அது கொல்லிமலையில் இங்கே இல்லை, சதுர்கையில் இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சில இடத்துல வாய்க்கால் ஓரத்தில் நிறையா இருக்குது. அதேமாரி பொள்ளாச்சி போகிற அமராம்பாளையத்தில் போகிற இடத்துல, வாய்க்கால் போகிற இடத்துல நிறைய இடத்துல வெள்ளை கரிசலாங்கண்ணி இருக்குது. அதே பயன்படுத்தணும்னா, அதாவது சாகர வரைக்கும் அந்த கண் பிரச்சனை வராது. எப்படி வெள்ளக்கரிசல பயன்படுத்தலாம்னு சொல்கிறீங்க? கீரையாக தான் சாப்பிடணும், வயிற்றுக்கு வயிற்றுக்கு அதாவது சாப்பிடலாமா? சமைச்சு சாப்பிடணும், பருப்பு போடக்கூடாது. அது கூட அதான் லைட் உப்பு வந்து, உப்பு இருந்து இருக்கணும், எல்லாமே இருக்கணும். உங்களுடைய பாணி சொன்னால் இருந்தும் இல்லாமல் இரு, கொஞ்சமா தொட்டும் தொடாம பட்டும் படாமனு சொல்லுவாங்களா? அது மாதிரி என்றோட வார்த்தைக்கும் அதுக்கு சம்மதம் இல்லை. உப்பு அதாவது உப்பு இல்லாமல் பண்டம் குப்பையிலே, அதுபோல் உப்பு இருக்கணும் ஆனால் இல்லாத மாதிரி இருக்கும். ஜாஸ்தி உப்பு சேர்த்துனா அதே கொண்டு போடும். ஓகே ஓகே ஓகே. உப்பு, ஆனால் உப்பு உப்பு வர உப்பும் கெமிக்கல் தான், அதே மருந்து, அதை மருந்தாக இருக்கிறத கொண்டு போடும். வெள்ளை கரிசலாகனு அருமையாக பயன்படும், அதை சாப்பிடலாம். அதே போல் இங்கே கொல்லிமலையில் வந்து சுனங்கி விரிச்சின்னு ஒரு மரம் இருக்குது, நாய்க்குட்டி, அதாவது சித்தர்களை சொன்னது நாய்க்குட்டி மரம் அப்படிமாங்க, அந்த விதையும் பயன்படுத்தலாம்.
நாய்க்குட்டி மாதிரி கத்துன்றாங்களே, நாய்க்குட்டி மாதிரி கத்துங்கிறது பொய்யுங்க. புக்கை பார்த்து படிச்சுட்டு சுத்தினான அந்த சித்தம் புத்தனெலாம் சுத்தினாலும் 500 வருஷமா அந்த மரத்தை பிடிக்க முடியாது. 500 வருஷமா சுத்தினாலும் பிடிக்க முடியாது, பிடிக்க முடியாது. ஓ, புக்கை பார்த்து படிச்சு சுத்தினானா அந்த மரம் வந்து 3 காய் மாங்காயாட்டம் தொங்கு. ஓஹோ, ஒரே டைம்ல பழுக்கும், ஒரே டைம்ல நாய் போல் கத்தும். ஓஹோ, அது ஒரு வகை எறும்பு அந்த மரத்துக்கு கீழே இருக்குங்க. விதையெல்லாம் எங்க போகும்னு தெரியாது. கீழே விழுந்த விதையை அந்த எறும்பு எடுத்துட்டு போய் கூடு கட்டி தன் குஞ்சுகளுக்கு கொடுக்கும். இதைத்தான் என்னன்ட்டாங்க, மரத்தை விழுந்து கீழே மேலே போய் ஒட்டிக்கின்னு சொல்லி போட்டு சரியான விவரம் கேட்டு நீங்க சித்தர் லைன்ல வரக்கூடியவங்க, சாமி லைன்ல வரக்கூடிய சரியான விவரம் கேட்டு சரியான குருயோ குருஜியோட அறிவுரை கேட்டு இந்த மரத்தை கண்டுபிடிச்சு பயனடையும் தான் சொல்லுவேன் நான். ஓஹோ, சரிங்க குருஜி. இந்த வெள்ளக்கரிசனாக சொன்னீங்களா, இது பருப்பு போடாமல் சமைச்சு சாப்பிடணும்னு சொன்னீங்க, உப்பு கம்மியாக சொல்லியிருக்கீங்க. இது சாப்பாட்டுக்கு முன்னாடியா சாப்பிட்ட பின்னாடியா வயசு வரம்பு எப்படி? இது எந்த வயசுலையும் சாப்பிடலாம். ஓகே ஓகே, சாப்பாட்டுக்கு முன்னாடியும் சாப்பிடலாம், சாப்பாட்டுக்கு பின்னாலையும் சாப்பிடலாம். ஆனால் புளி அறவே ஆகாது. கரிசலாங்கன்னைக்கு புளி அறவே ஆகாது. அதாவது நீங்கள் 1000 சித்தத்தில் எடுத்துட்டீங்கன்னா, நீங்கள் 1 வருஷம் எங்கள் மருந்து சாப்பிட்டீங்கன்னா, அந்த 1 வருஷம் கழிச்சு புளியும் எலுமிச்சு பழம் நாக்கில் பட்டுச்சுன்னா அந்த 1 வருஷம் மருந்தையும் கொண்டு போடும். புளிக்கும் எலுமிச்சு பழத்துக்கு அவ்வளோ பவர் உண்டு. ஓஹோ, 1 வருஷம் மருந்து நீ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இப்போ 1 வருஷம் ஆச்சு, புளி சேத்தலான்னு சேர்த்தலாச்சு, எலுமிச்சு பழம் ஜூஸ் ஆச்சு குடிக்கலாம் குடிச்சிங்கன்னா 1 வருஷம் மருந்தையும் கொண்டு போடுறது. புளி அறவே ஆகாது. நம்மளுக்கு நோய்களுக்கு கொடுக்கக்கூடியது ஒரே ஒரு பிரச்சனை, புளி ஒன்றே. அதிக அதை சேர்த்த வேண்டாம்னு சொல்ல மாட்டேன், அதிகமாக சேர்த்தக்கூடாது. ஓ சரி குருஜி, கண் பிரச்சனைக்கு வெள்ளக்கரிசலாங்க சொல்லியிருக்கீங்க, சுனங்கி வரிச்சு சொல்லியிருக்கீங்க, இதை தவிர வேற ஏதாவது மூலிகைகள் இருக்கா? இருக்குங்க, அழுகண்ணி தொழுகண்ணி, சேர்ந்தாடும் பாவை. சேர்ந்தாடும் பாவைன்னு பார்த்தா கொல்லிமலை நிறைய இடத்துல, அதாவது கோரக்கோ கிட்ட நிறைய இடத்துல இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா, மனுஷ வாடை பட்டாலே மனுஷன் போய் பக்கத்துலனா அந்த செடி வந்து தலையாட்டி ஆட்ட ஆடும். ஓஹோ, மனுஷன் போய் அது பக்கத்தில் போய் நின்றுட்டாலே தலையாட்டி ஆட ஆடும். சேர்ந்தாடும் கை போல் பஞ்சபோதம் அடக்கிய செடி அது. ஓஹோ, 5 விரல் மாதிரி இப்படி இப்படி படர்ந்து கிடக்கும், இப்படி படர்ந்து கிடக்கும். சரிங்களா, அந்த செடியை பறிச்சு அதையும் கீரை போல் உப்பு சேர்த்தக்கூடாது. ஓகே ஓகே, கீரை அதோட வேரை எடுத்து நல்லா காய்ச்சி காப்பி போல் குடிச்சு, சுடுதண்ணியை போட்டோ இல்லை காப்பி போல் டீ தூள் போடக்கூடாது, காப்பி போல் போட்டு குடிச்சு சர்க்கரையோ போட்டு குடிக்க முடியும், கொஞ்சம் லைட்டாக கசக்கும். காப்பி போல் குடித்தால் அவனுக்கு சாகும் வரை கண் பிரச்சனை வராது, குருடனையும் சரி பண்ணலாம் சேர்ந்தாடும் பாவையால். ஓ, நேர்களை பார்த்துட்டு இருக்கிறீங்க, நல்லா ஒரு மறைக்கப்பட்ட உண்மைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களெல்லாம் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னாக்கா ரொம்ப கஷ்டமான விஷயம். மக்கள் நல்லா இருக்கணும், மக்களுடைய அவங்களுடைய அன்புனால அவங்க மேலே இருக்கிற என்ன சொல்கிறது அந்த அளவு கடந்த அன்புனால தான் இப்படிப்பட்ட ஒரு சில உண்மைகள்லாம் குருநாதர் சொல்லியிருக்காரு. குருஜி கிட்ட கண்டிப்பாக இந்த மாதிரி வாசிங்க, குருடன் சொன்னது பிறவி குருடன் சரி பண்ண முடியாது, அவன் கர்மத்தால் பீடிக்கப்பட்டவன். குருடன் இடையில வந்து பார்வை வந்து, அதாவது புற பந்துருச்சு, ஆக்சிடென்ட்ல எனக்கு கண் பார்வை போயிருச்சு, அதை கண்ணு திறந்த மனிதா இருக்கு, கண் பார்வை போயிருக்கு, அந்த நரம்பு கட்டா இருக்கு, இதெல்லாம் சேர்ந்தாடு பாடவை பார்வையினால் சேர்ந்தாடும் பாவை. அந்த செடியெல்லாம் சரி பண்ணலாம், 100%க்கு 100% சரி பண்ணலாம். குருஜி, ஒரு சிலர்லாம் கண்ணுக்கு மருந்து விட்டுறாங்க, நீங்க உள்ளுக்குள்ளே எல்லாம் சாப்பிட சொல்றீங்க, அப்படி கண்ணுக்கு வெளியே விடாம உள்ளுக்குள்ளே சாப்பிட்டா குணமாகும்னு சொல்றீங்களா? இல்லை எனக்கு சந்தேகம் அதனால தான். அதாவது மேலிருக்கிற சதை நாணங்கள் சிவன், சரி, உள்ள இருக்கிற சத்து ரத்த நாணங்கள் சக்தி. ஓகே, வீட்டில் ஆண் பெரியவளா பெண் பெரியவளா? இல்லை இப்படிப்பட்ட கேள்வி கேட்டாக்க நான் மாட்டிக்குவேன். கேள்வி கேட்ட கேள்வி அருமையான கேள்வி, ஏன்னா எனக்கு பதில் சொல்ல தெரியல. இல்லை நீங்கள் கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. சரிங்க, மருந்து வந்து உள்ள சாப்பிடணுமா, சில பேர் வெளியே மருந்து விடுறாங்க, உள்ள சாப்பிடணுமா வெளியே சாப்பிடணுமான்னு. சரிங்களா, கண் நோய் எந்த இடத்துலேருந்து வருகிறது, உள்ள வருதா வெளியே வருதா? ஆதிக்கம் உள்ளவளா ஆண் ஆதிக்கம் உள்ளவனா? இதை வந்து ஒரு குடும்பத்தில் சண்டை போடுறதுக்கு நான் சொல்லலை. அவன் எவ்வளோ ஊருக்கு எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலுமே என் பொண்டாட்டி கூப்பிட்றான்னு ஓடுவானே ஒளிய, என் பொண்டாட்டி கூப்பிட்றாளே ஓடுறாளே கூப்பிட்ற ஓ இறஞ்சிட்டு ஓடுவானே ஒளிய, இரு வரைஞ்சொரு போட்டு ஒரு 1 மணி நேரம் நிற்க மாட்டான்.
பெண்டாட்டி, அதாவது பெண் அவனுக்கு ஆணுக்கு அடங்கி அடக்கி அடங்கி இருப்பாள், ஆனால் ஆண் அவளை ஒத்துப்போவாள். ஓகே, ஆண் ஓகே அவள் சொல்வதை கேட்டுக்கொண்டு ஒத்து போவான், அப்பதான் குடும்பம் குடும்பமா இருக்குங்க. விட்டு கொடுத்து விட்டு கொடுக்கும் தன்மையா, விட்டு கொடுக்கும் தன்மை என்ற தன்மை அப்படின்னு சொல்லலாம், இல்ல ஒத்து போதும் சொல்லலாம். ஓகே ஓகே, இல்ல சுபிக்ஷமாக நல்லா வாழணும், அடுத்துக்கு முன்னாள் நல்லா சிறப்பா வாழணுங்கிற சொல்லி நினைச்சுக்கலாம், எப்படி வேணா நம்ம எடுத்துக்கலாம். அப்போ உள்ளுக்கிற ரத்தம், அதாவது மேலுக்கிற காயமாச்சு அப்படின்னா மேல மருந்து போட்டு சரி பண்ணிக்கலாம். நீங்க சொன்னீங்க இல்லையா, மேல கண்ணு மேல மருந்து போட்டா சரி பண்ணிக்கலாம். உள்ள காயமாயிருச்சு, இப்போ உள்ள காயம் இருக்குது, உள்ள காயமுக்கு எப்படி மருந்து போடுவீங்க? சதை கிழிச்சா மருந்து போடுவீங்க? முடியாது. எப்படி மருந்து போடுவீங்க? நீங்க சொன்ன மாதிரி கீரை தான் சமைச்சு சாப்பிடணும். எப்படி மருந்து உள்ளதான் கொடுக்கணும். அப்போ உள்ளுக்கிற ஃபால்ட், சக்தி வந்து ஃபால்ட் ஆயிட்டானா நம்ம எங்க சாப்பிடணும்? மருந்து உள்ளுக்குதான், உள்ளுக்கு தான் சாப்பிடணும். அப்போ உள்ளுக்கிற பாட்டு சரி பண்ணாதான் கண்ணை சரிவிடும், சரி பண்ண முடியும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், முகத்தில் தெரியும். நீங்க அப்போ ஒரு 20 வருஷம், இப்ப இருந்தா டாக்டர் பாக்குறாங்களே எனக்கெல்லாம் தெரியாது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால போய் பாத்தீங்கன்னா டாக்டருக்கு கண்ணத்தை இப்படி பார்ப்பாங்க, தரச்சரிச்சு பார்ப்பாங்க. ஓ காய்ச்சலா, ஓ தலைவலியா, என்னப்பா கண்ணில் பிரச்சனையா? அதாவது இப்போ ஸ்கேன் எடுக்க சொல்றாங்க, அப்புறம் ஸ்கேன் எடுக்க சொல்ல மாட்டாங்க, அவங்களே மருந்து எழுதி கொடுத்துருவாங்க. நாக்கணிட்டு சொல்லுவாங்க, கண்ணை பார்க்குறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாலேங்க, 20 வருஷத்துக்கு முன்னால. சரிங்க. இப்போ இப்போ வந்து நிறைய ஸ்கேன் வந்தங்காட்டி வேலை கம்மியாகி போச்சு. சரிங்க. அப்போ உள்ள மருந்து சாப்பிட்டாத்தான், உள்ளுக்கிற பாட்டை ரெடி பண்ணாதான் நமக்கு வெளியிருக்கிற பாட்டு ஆட்டோமேட்டிக்கா சரியாகும். நீங்க கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. நான் ஆரையும் குறைய சொல்லல, ஆரையும் குத்தம் சொல்லல, யாரையும் நான் குறிப்பிட்டும் பேசல. சித்தத்தில் வந்து எந்த மருந்து எடுத்தாலும் பத்தியம் ஒன்று உண்டு, பத்தியம் ஒன்று ஒன்று. சில நோய்களுக்கு பத்தியம் தர மாட்டோம், சில நோய்க்கு பத்தியம் தருவோம், சில நோய்க்கு எதுவுமே சொல்ல மாட்டோம். சரிங்களா? அப்படிங்கிறப்ப நான் அரையும் குறையும் சொல்லலை, அரையும் சுட்டியும் காட்டல. எனக்கு என் குருநாதர் சொல்லிக் கொடுத்த வழிமுறை இப்படித்தான் என்று வழிமுறையாக போவேன். ஓகே ஓகே, ரொம்ப அருமையாக பேசிட்டுருக்கீங்க. நேர்களை பார்த்தோம்னா கண் சம்மந்தமான எல்லா பிரச்சனைக்கும் இவர் சொன்ன இந்த கீரைகளை வந்து சமைச்சு சாப்பிடலாம்னு சொல்கிறாரு. ஒரு சில வர்ம பாயிண்ட்டுங்களையும் தொட்டு அதை சிகிச்சை செய்யும்போது சுத்தமாகவே குணமாகும், அதுக்கப்புறம் எப்பமே வராது அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. ரொம்ப நல்ல விஷயம். அப்படிப்பட்ட அதே போல வந்து பாத்தீங்கன்னா தலைவலி வருது இல்லைங்களா, தலைவலி வரப்போ இப்போ உங்களுக்கு தலைவலி வருமா? எனக்கு இப்போ இல்லை. வருமானதான் கேட்டேன், இப்போ இருக்கான்னு கேட்கல. கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக வரும். அப்போ உங்க விரல்லேருந்து 1 இன்ச் கணக்கு வச்சுக்கோங்க. இது காது, இந்த காது இந்த சென்டர் பாயிண்ட்ல மேல வச்சீங்கன்னா இங்க ஒரு நரம்பு புடைச்சிட்டு இருக்கும். ஓ, இந்த இந்த காது அவங்க இந்த விரல வச்சு இந்த காதுல இருந்து 1 இன்ச் வச்சீங்கன்னா உறிஞ்சி வச்சீங்கன்னா இங்க ஒரு நரம்பு புடைக்கும். அதே போல இங்க வச்சீங்கனாலும் இங்க ஒரு நரம்பு புடைக்கும். அந்த நரம்பு வேகமா நீவேறக்கூடாது, மெதுவா அப்படியே சுத்தி 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 விட்டுட்டே இருந்தீங்கன்னா தலைவலி அடுத்த 3 நிமிடத்தில் காலியாகிவிடும். ரொம்ப அருமையான விஷயம் சொல்லியிருக்காருங்க. இது உள்ளுக்கிற நரம்பு சம்பந்தமான விஷயம். நீங்க நரம்பு, அதாவது தலைவலி இருக்கிற வரவங்க கிட்ட இந்த இப்படி சும்மா அவங்க விரல வச்சு தொட்டு பார்த்து நரம்பு பிடிச்சினாலும் தெரியும், நரம்பு அப்படியே சுருண்டு புடைச்சிட்டு நிற்கும். அதே கண்ணு உத்துத்து சில பேர் பார்ப்பான், உத்துத்து பார்ப்போம், இந்த நரம்பு இந்த நரம்பு புடைச்சிட்டு நிற்கும், இந்த நரம்பு புடைச்சிட்டு அந்த நரம்பு நைட்டாக லீவ் விட்டிங்கன்னா இப்படி இப்படி சிமிட்டிட்டு சரியாயிருவான், நார்மல் ஆயிடுவான். நீங்கள் டெஸ்ட் வேணும் பண்ணி பாருங்க. நேர்களே, ஒரு சவாலான விஷயம் சொல்லியிருக்காரு, தலைவலி கண் சம்பந்தமான அப்போதைக்கான பிரச்சனைகளுக்கு ஒரு சில வர்மங்கள் சொல்லியிருக்காரு, அதை அழுத்தி தேய்க்கக்கூடாது, நிதானமாக அதுக்கு மசாஜ் குடிக்கும்போது பூர்ணமாக அது குணமாகும், 3 நிமிஷத்தில் குணமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சே நேர்களே, கிட்டப்பார்வை தூரப்பார்வை இல்லை கண் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் அதுக்கப்புறம் தலைவலிக்கும் அருமையான ஒரு ரெமெடி சொல்லியிருக்காரு. வாங்க இன்னும் அநேக கேள்விகள் அவர்கிட்ட கேட்போம், மருத்துவ குறிகளை கேட்போம். மீண்டும் இன்னொரு சந்திப்போடு உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சகோதரர் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம்.